அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா லெவன்த் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் 2.11லேருந்து கொஷின் நம்பர் 3-ஐ ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட் மெத்தடில் அல்ஜிபிரிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அல்ஜிபிரிக் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியும், அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் தெரியும். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 4ab தெரியும். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதையே நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வேணும்னா, இதிலேருந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வேணும்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab கிடைக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. நம்ம 9th படிச்சுக்கிறோம். நம்ம இதிலிருந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டைப்பில் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab தெரிஞ்சுக்கிறோம். ஏனா எக்ஸ் பவர் 1/2, பினா எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு கொஷினை பார்க்க போதே தெரியுது. எங்கெல்லாம் ஏ இருக்கோ எக்ஸ் பவர் 1/2 போட போகிறேன், எங்கெல்லாம் பி இருக்கோ எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 போட போகிறேன். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 மைனஸ் 4 எக்ஸ் பவர் 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இதெல்லாம் கூட நம்ம எழுத தேவை. ஸ்ட்ரைட்டாகவே இதை மைண்டில் வச்சுக்கின்னு நேரடியாக எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 எழுதலாம். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஏ வரத்தில் எக்ஸ் பவர் 1/2, பி வரத்தில் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒன்றுமே கிடையாது. இதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க, கிவன் எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னா 9/2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து இதனுடைய வேல்யூ 9/2 கொடுத்துருக்காங்க, போட்டுக்கிறோம். எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 எக்ஸ் பவர் 0 ஆகிடும், 1 ஆகிடும். அப்போ 4 × 1 இதனுடைய வேல்யூ வந்து 1. எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 கேன்சல் ஆகி 1 மாறும், இல்லைனா எக்ஸ் பவர் 0 கிடைக்கும், 1 மாறும். சரி, வேல்யூ 1 தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டினாமினேட்டரில் 2 இருக்கும், எல்சிஎம் ஐடியா. அப்போ 9 − 8, 9/2 மைனஸ் 4 வந்து 1/2 கிடைக்கும். டினாமினேட்டர் 2 வச்சுக்கின்னு 4 × 2 = 8, 4 × 2 = 8, அப்போ 9 − 8, 9 − 8, 9 − 8, 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இதனுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்கே 2 இல்லாமல் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 கிடைக்கும். ஆனாலும் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x > 1 வரணும். ஸோ எக்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளஸ் 1/√2 அந்த கொடுத்துக்கிற கண்டிஷன் பிரகாரம் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் 1/2 இஸ் 1/√2. எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரிங்க. இந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணும்போது இதை எழுதிட்டு இங்கேருந்து ஆன்சர் பண்ணால் போதும். இந்த ஃபார்முலா பிரகாரம் இது எழுதுறோம், எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × x^2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2. இது 1 தெரியும். அப்போ 4 × 1 = 4. இதனுடைய வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 9/2. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.